வணக்கங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பா கணேஷா சேனலில் தினமும் ஒரு திருமந்திரம் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருமந்திரம் வந்து திருமூலரால் இயற்றப்பட்ட ஒரு திருமுறை. திருமந்திரத்தில் மொத்தம் 3000 பாடல்கள் இருக்குது. நமக்கு கிடைச்சது 3040, அரௌண்ட் 3040. பட் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் திருமந்திரம் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியல. திருமந்திரத்தில் இருக்கிற 3040 பாடல்களும் 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதாவது 9 சாப்டர்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 4 தந்திரங்கள் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றை பற்றி பேசுவதாகவும், 5-9 தந்திரங்கள் வரைக்கும் வீடு பேறு, வீடு பேற்றுக்கான வழி, அதற்கான வாழ்வியல் இவற்றை பற்றி பேசுவதாகவும் அமைஞ்சிருக்கு. திருமூலர் திருமந்திரத்தை பற்றி, திருமந்திர இயற்றியதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. திருக்குறளைப் போலவே திருமந்திரமும் வந்து ஒரு உலக பொதுமுறையாக தமிழ் பேசும் நல்லுலகத்துக்காகவும் மற்றும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஒரு ஆன்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உலக பொதுமுறையாக திகழும் என்பதில் ஒரு சிறிதளவு கூட ஐயமில்லை. திருமந்திரத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு 94 மந்திரங்கள் வந்து கடவுள் வாழ்த்து, வேதச்சிறப்பு, ஆகமச்சிறப்பு, குரு பரம்பரை, திருமூலர் வரலாறு, அவையடக்கம், திருமந்திர தொகை சிறப்பு, குருமட வரலாறு, முதன்மை பெற்ற மூவரின் முறைமை, இதை பற்றியெல்லாம் விளக்கும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு மந்திரம் பற்றி பார்ப்போம். திருமந்திரத்தோட ஃபஸ்ட்டு மந்திரம், 1 அவன்தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 உணர்ந்தான், 5 வென்றான், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து 8 அப்படிங்கிறது. இதற்கான விளக்கம் வந்து, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையாக ஒரு பொருளாகிய சிவமாகவும், இந்த இடத்துல அல்லாஹ், பரமபிதா, இப்படி இறைவனுக்கு எந்த பேரை வேணாலும் நாம் சூட்டிக்கலாம், பட் இறைவன் ஒருவன் தான். உயிராற்றலாகிய சக்தியோடு 2 தொழில் வழியில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இப்படி 3, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் இப்படி 3 தொழில்களாகவும், அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றை உணர்ந்து 4, மெய், கண், மூக்கு, நாக்கு, காது ஆகிய 5 பொறிகளாகவும் அவற்றை கடந்தவனாகவும், 6 ஆதாரங்கள் அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை இப்படி 6 ஆதாரங்களின் ஒளியாக விரிந்தவனாகவும், 7 ஆதாரமாக சொல்லப்படுற சகசிரதலம், பிரம்மரந்திரம், துரியம் இப்படி சொல்லப்படுற உச்சிட்ட தலத்தில் 1000 இதழ் தாமரை ரூபமாகவும் விளங்குகின்றான் அப்படின்னும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா இப்படி அண்டப்பிண்ட பொருள்கள் எல்லாத்தையும் உணர்ந்து இயங்கவும் இயக்கவும் செய்பவன் இறைவன் என்றும் இந்த பாடலில் சொல்லியிருக்கு. 2 திருமந்திரத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்பா கணேஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.